வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யுத்தம் சேனல். இன்னைக்கு ஒரு டிபேட்டபிள் டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியா ஃபிஃப்த் ஜெனரேஷன் விமானம், அதாவது ஹல் ஏஎம்சி உருவாக போறாங்கன்னு தெரியும். அதை பத்தின ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, இது வரைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லாட்டி 20 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு அப்டேட் சொல்ல போறேன். எல்சிஏ தேஜஸ் MK2 பத்தின ஒரு சின்ன அப்டேட்டும், இந்தியன் நேவிக்காக புதுசா உருவாகப்பட போற TED-BF போர் விமானம் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். June 29, 2020, அதாவது நேத்து, ஹல் சேர்மன் ஆர் மாதவன் மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல ஹல் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராப்ட்னு சொல்லக்கூடிய 5th generation விமானம் தயாரிக்க கவர்மெண்ட் ஓன்லி பாலிசி இல்லாம இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் பாலிசி மூலமா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டாரும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இது 3-way பார்ட்னர்ஷிப்பா இருக்கும்னு சொல்லப்படுது. எதுக்காக இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். பிகாஸ் இப்படி டயர் பண்றனால இந்த ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ டிசைன் ஸ்டேஜ் முடிச்சிருக்காங்க, அதோட சில சின்ன புரோட்டோடைப்பும் டெஸ்ட் பண்ணிருக்க இந்த நிலையில இப்போ ஆர் மாதவன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, 2026-2027 வருஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் விமானம் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. தேஜஸ் MK2 ஹல் MWF என்ன சொல்லக்கூடிய இந்த விமானம் MK1 விட அதிக பலம் வாய்ந்ததா இருக்கும்னு சொல்றாங்க. தேஜஸ் MK2 தேஜஸ் MK1 மாதிரியான சேம் கான்செப்ட், பட் இதுல ரிட்ராக்டபிள் air to air refueling probe, weapon stationum increase பண்ணப்படும், air intake fine modification, life support onboard oxygen system, புதிய sensors, radars, IRST system, MAWS MAWS system, payload capacity, fuel capacity, longer range weapons பொருத்தப்படும்னு நிறைய அப்கிரேட் பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த விமானம் இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதாவும், இது 2023 ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டெஸ்டிங் பண்ண போறாங்கன்னு ஆர் மாதவன் சொல்லியிருக்காரு. TED-BF ஒரு புதிய விமானம் உருவாக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆர் மாதவன். தேஜஸ் நேவல் வேரியன்ட்னு சொல்லப்படுற ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம் தயாரிச்சுட்டு வந்தாங்க, ஆனா அது ரீசெண்டா கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. எதனாலனா, கடற்படையோட ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணலனும், பிளஸ் விமானம் தாங்கும் கப்பல்ல இருந்து விமானம் பறக்க சிங்கிள் இன்ஜின் விட ட்வின் இன்ஜின் இருந்தா நல்லா இருக்கும்னு அப்பதான் நிறைய வெப்பன் கேரி பண்ண முடியும்னு ஒரு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டது. ஹல்லும் DRDO-வும் சேர்ந்து TED-BF, அதாவது ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர்னு சொல்லக்கூடிய புதிய நேவல் வேரியன்ட் விமானத்தை உருவாக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த ப்ராஜெக்டும் 2026 முடிக்க போறாங்கன்னு உறுதியா சொல்லியிருக்காரு ஆர் மாதவன். சோ அதிகபட்சம் 2028 இந்த 3 ப்ராஜெக்டும் முடிக்கப்படும். இதை பத்தி நான் உங்க கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.